நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புரட்டாசி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாதத்திற்கு படங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதம் என்பது செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அதுவும் குறிப்பாக சமயம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன் கழிப்பதற்கு காத்திருக்கக்கூடிய அவங்க இறந்த அன்னைக்கு கரெக்டாக அந்த திதியை ஞாபகம் வச்சு பண்ண முடியல சார் பல வருஷங்களாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவோம் அந்த திதியில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி முறைப்பாடுகளை சடங்குகளை செய்து கொண்டீர்களானால் வருடா வருடம் செய்ய முடியாமல் போனதற்கு என்ன பலன் உண்டோ அல்லது செஞ்ச மாதிரி உண்ட பலன் உண்டோ அதெல்லாம் இதில் நீங்கள் அடைஞ்ச மாதிரி அர்த்தம் அதனால் இந்த புரட்டாசி மாதம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அதுவும் குறிப்பாக வைணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் விரதங்கள் மேற்கொள்வது திருப்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது அவ்வளவு கூட்டத்தை பார்க்கலாம் இப்படி ஒரு கோயில் திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு தகுந்த ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் திகழ்கிறது இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா மாதத்தோட முதல் நாளே பௌர்ணமி வருது இந்த முதல் நாள் அப்படிங்கிறதுல மத்தியானம் பதினொன்று நாற்பத்தாறுக்கு பதினொன்று அதாவது பன்னெண்டு மணி பௌர்ணமி துவங்குது அதிலிருந்து மறுநாள் வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறதுனால அப்போ இந்த காலகட்டத்தில் தான் அந்த மகாலயபட்ச அமாவாசையை துவங்குவாங்க நிறைய பேர் விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து முன்னோர்களை நினைத்து நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் வருத்தி இயல்பான நிலைகளிலிருந்து விலகி கலட்டி இந்த ஆத்மஸ்வரூபத்தை பரிசுத்தப்படுத்தி இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த இருந்து அந்த விரதங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறது ஒரு பழக்கம் அதன் அடிப்படையில் அதை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வருகின்ற போது சரியாக புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு புரட்டாசி பதினாறாம் தேதி அமாவாசை வருது இந்த அமாவாசை தான் மகாலயபட்சி அமாவாசைன்னு சொல்கிறது அன்னைக்கு தான் நம்ம இன்னித்தார்களுக்கு திதி கொடுப்போம் இது முடிஞ்ச உடனே மறுநாளே என்னாகும் கேட்டிங்கன்னா நவராத்திரி விரதம் ஆரம்பிக்கும் நவராத்திரி திருவிழாவுக்கு உண்டான அந்த கொழு வைக்கிறது பண்ணுறது இதெல்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்தால் அதிலிருந்து ஒன்பது நாட்கள் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டங்கள் அம்பாளை வழிபடுவது அந்த சக்தியை வழிபடுவது சக்தியை நாம் வீட்டில் கொழு வச்சு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாம் அதில் ஆரம்பிக்கும் அப்போ இது இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நவராத்திரி என்பது நிறைவு விழாவாக கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட கருத்துக்களோடு இந்த புரட்டாசி மாதத்தின் ஆரம்பம் மிக இனிமையான ஒரு ஆரம்பமாக நம் எல்லோருக்கும் காத்திருக்கிறது இதோடு சேர்த்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்ப்போம் வாருங்கள் மேசராசினியர்களே இந்த மேசராசினியர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம் அவர் மூன்றாம் இடத்தில் புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரியத்தோடு எதையும் எதிர்கொண்டு சாதிப்பதற்குண்டான அனைத்து சூழல்களும் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கும் அதையும் குறிப்பாக சூரியன் வேற ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே சூரியனை பொறுத்தளவு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற உபஜயஸ்தானங்களில் அமர்கிற போது கோச்சாரமாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய விருத்திகளை கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அரசு பதவிகளின் வாரியாக இன்னும் நீங்கள் எதையெதை சாதிக்க வேண்டும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் வேலை நிமித்தமாக புகழ் கௌரவம் சுகம் நிமித்தமாக சொத்து சுகங்கள் வாங்கணுமா காசு பணத்தை திரட்டணுமா இப்படிங்கிற அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய திரவிய லாபத்தை எல்லாம் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலமாக இந்த புரட்டாசி மாதத்திலே மேசராசி அன்பர்கள் பிரமாதப்படுத்தி கொள்ளலாம் அது மட்டுமல்ல சூரியன் அவர் ஸ்தானத்துக்கு அடுத்த வீட்டில் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஐந்தாம் பாவாதிபதியாக இருந்து ஆறாம் இடத்தில் போனதினால இளம் பிள்ளைகளை பெற்றிருப்பவர்கள் கூட பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்குண்டான முதலீடுகள் செய்வது அவர்களை பின்னிருந்து நடத்துவது கை கொடுத்து அவர்களை அழைத்து செல்வது பக்குவமாக அவர்களை பாராட்டுறது இப்படிங்கிறதெல்லாம் கூட வீட்டுக்குள்ளே நிறைய நடக்கிறது இருக்கும் அப்போ பெரியவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு ஒத்துப்போகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற அருமைகளெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரங்க நிறைவாக பார்க்க முடியும் இதேபோல் புத பகவானும் சூரியனோடு சம்பந்தப்பட்டு ஆறாம் இடத்தில் விற்றுருக்கிறார் அவர் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார் இதுவரைக்கும் நடக்காத வேலைகளை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரமாதமான லாபங்களை சேர்த்துக்கொள்கிறதுக்கும் நல்ல பணியாட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வருது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க உங்களுக்காக பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் எங்கேயோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மிகச் சரியான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அருமை பெருமைகளெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த புத பகவானுடைய அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் இது கூடவே சுக்கரனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கன்னியில் சுக்கரன் இருந்தால் நீச்சமாமே அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோசியம் படிக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சுக்கரன் நீச்சம் அல்ல நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் குறிப்பாக இந்த அமைப்பு என்பது கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவு கொண்டாடக்கூடிய இடங்களில் ஒரு காதல் லௌகிகமாக கணவன் மனைவி ஒத்து இருந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல பிரிவுகள் ஏற்படாமல் வார்த்தை ஜாலங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் சில நேரங்களில் நீ என்ன இப்படி சொன்ன நான் அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மன பேதலித்து போய் ஒரு மாதிரிய கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற சொந்தங்களிலிருந்து பிரிந்து போகின்ற விலகிச் செல்ல வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் கூட இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் பார்க்க போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவே இருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து கொண்டு அவர் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா பேசுங்க எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த வார்த்தை ஜாலம் என்று சொல்லக்கூடியது பொருள் வரவுகளுக்குண்டான காலச்சக்கரத்தை உருட்டிவிடும் அதையும் குறிப்பாக வாய் வார வாயிலாக உதாரணத்துக்கு அட்வொகேட்டாக வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இவங்கள் எல்லோருமே இப்போ செய்யக்கூடிய அந்த சொல் வார்த்தை என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடுத்தவர்களுக்கு உண்டாக்கி தரும் பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனீஸ்வர் பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சில பேர்களுக்கு தூக்கம் நிறைய பயணங்கள் ஏற்படும் இந்த வாகனத்தை ஓட்டுறவங்க நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரத்தான் செய்யும் அதையெல்லாம் சமாளிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு உடல் பலம் என்பது குறைவில்லாமல் இருக்கும் அதுக்குத்தான் அந்த செவ்வாயின் எனர்ஜி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது இல்லை ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலுகள் ஏதாவது அடிபட்டால் உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் இந்த விரலில் நகத்தில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த வண்டி வாகனம் ஓட்டுகிற போது ஸ்டைல் பண்ணாமல் நாகரிகமாக நல்லபடியாக ஓட்டிகிட்டு போகணும் ஏதாவது விழுந்து விழுந்து காயம் பண்ணிக்கக்கூடாது இப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒட்டு சேர்த்து பார்க்குற போது இந்த புரட்டாசி மாதம் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களை உருவாக்கி கொடுக்கும் அதே போல் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்ல ஒரு வழிபாட்டை போடுங்க உறுதியாக அவருடைய பேராற்றல் பெருள் உதவி எல்லாவற்றையும் வழங்கி உங்களை அற்புதமாக இந்த மாதத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கும் ரிஷபம் ராசினியர்களே இந்த ரிசபராசினியர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியனோடு சம்பந்தப்பட்டு புதனோடு சம்பந்தப்பட்டு கன்னி ராசியில் போய் அமர்ந்திருக்கிறார் கேதுவும் அங்கு இணைந்திருக்கிறார் இந்த சுக்கரனை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் தாம்பத்திய வாழ்க்கை உறவு கொண்டாடுவது பந்து ஜனங்களை வரவேற்பது அவங்களோட இணைந்து செயலாற்றுறது ஒரு கல்யாண கச்சேரி காரியத்தில் முதல்ல போய் நிற்கிறது ஒரு குறிப்பிட்ட பொறுப்பெடுத்துக்கிறது ஒரு கோயில் விஷயமாக இருந்தாலும் முன்னாடி இன்னும் செஞ்சு கொடுக்கறது ஆக இப்படிப்பட்ட அனைத்து முன்னணி இடங்களிலும் இருந்து பணியாற்ற பழகுகிற அல்லது அந்த பொறுப்பெடுக்கின்ற நீங்கள் இந்த மாதத்தில் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் சற்று கவனமாக இருக்கணும் காரணம் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்று போகிறார் அவர் என்னதான் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருந்தாலும் அது ஓரளவுக்கு மவுசு கம்மி தான் அந்த அடிப்படையில் சொல்ல போகிறபோது நீங்கள் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இதில் எல்லாவற்றிலும் சற்று கடுமையான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டியது கட்டாயம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல சம்பந்தப்பட்டு உட்கார்ந்ததுனால சில பேர்களுக்கு கண்களில் ஏதாவது கோளாறுகள் கண்ணில் நோய் வருது இதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் வயசானவங்க இருந்தால் கேட்ராக்ட் மாதிரி ஏதாவது வருது பிணி பேடைகள் இந்த மாதிரி செலவினங்கள் மருத்துவ செலவுகள் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்க படிக்காத பேப்பரில் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க இதை நான் தான் சொன்னேன் நான் தான் செஞ்சேங்கிற மாதிரி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாகவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த முன்னாடி பின்னாடி அதிகாரத்தில் உட்காந்து வேலை கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் இந்த ரிசவத்தில் பிறந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இன்னும் சொல்ல போனால் பொறுப்பான இடங்களிலிருந்து பணியாற்றக்கூடிய பெரியவர்கள் அத்துணை பேர்களும் மிக மிக வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது கட்டாயம் அதே போல் இந்த சூரியன் மட்டுமல்ல புதனும் அந்த ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த புதன் சொந்த வீட்டில் தானே உட்கார்ந்து சார் அது நல்லது தானே உச்சம் பெற்றிருக்கிறார் அல்லவா என்று பார்க்கிற போது கேது பகவானோடு இணைந்த புதனாக இருக்கிற காரணத்தினால தாய் வழி உறவுகள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட வழி வகைராக்கள் இதிலிருந்து ஏதாவது அசுப செய்திகளை வரவு வைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட வரலாம் ஆனால் இது உங்கள் குடும்பத்தை பெரிய அளவுக்கு பாதிக்காது பயப்பட வேண்டாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க படிக்கிறவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டீச்சரோட முட்டி மோதக்கூடாது கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பா லீவு போடாமல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு காலேஜ் காலேஜ் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது கட்டாயம் இந்த புதனும் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்கள் இளம்பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நன்றாக நடந்து கொள்ளுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க மருத்துவர் சொல்கிறத அப்படியே கேளுங்க இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைக்கணும் இந்த புதன் தான் ஒரு மனிதனுடைய புத்திக்கு அதிபதியாக இருக்கிறார் அதிலையும் குறிப்பாக இளைய கரகம் புதன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் ஒரு விஷயத்தை மறந்து போகக்கூடாது இன்னைக்கு எத்தனை வேலை பார்க்கணும் எங்கெங்கே போகணும் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல பேனா வச்சோ பென்சில் வச்சோ எழுதி வச்சுட்டு ஒவ்வொருத்தரை பார்க்க பார்க்க டிக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அன்றாட பொழுதுகள் மிகச் சிறப்பாக போகும் இதை நீங்கள் கட்டாயமாக இந்த புரட்டாசி மாசத்துல கவனத்துல வைக்க வேண்டியது கட்டாயம் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கலாம் திரிகோணம் பலம் பெறுகிறார் அவர் அவருடைய சொந்த வீட்டோடு கனெக்ஷன் ஆகக்கூடிய காலம் அதனால் நிறைய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து காசு வாங்குறவங்க கொஞ்சம் பொருள் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் இப்படி பாடுபடுறவங்க முதலீடு போடாமல் தொழில் பண்ணக்கூடிய இன்ப்டுவீனில் சம்பாதிக்கிறவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அது இந்த மாதம் சம்பாரிச்சிங்களோ இல்லையோ போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் பாடுபட்ட உழைப்புக்கு தகுந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண வரவுகள் என்பது கட்டாயமாக இருக்கும் அதே போல் சுக்கரன் வந்து இப்படிப்பட்ட பலம் பெறுகின்ற வாய்ப்பினாலே அதாவது நீச்ச பங்கமாக இருக்கிறார் நான் முதல்ல சொன்ன கேதுவோட சம்பந்தம் இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்துல பொருள் சம்பந்தப்பட்ட வகை வழியில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பயப்பட தேவையில்லை செவ்வாய் வந்து ஜாதகத்தின்படி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது கொஞ்சம் ஹீட்டு பாடி வலது வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு இப்படியெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோல் கண் காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம் வியாதியிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு அது உணவு உணவாக இருந்தாலும் அல்லது டாக்டர் சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும் ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நல்லபடியாக வர்றதுக்கு உங்களோட ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் வீட்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லணும் சார் ரிஷபராசில பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த ஜென்மத்தில் குரு இருப்பது என்பது உங்களை நீங்களே மெருகூட்டி கொள்வதற்கு உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் யாரென்றும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு நீங்கள் நின்ற இடத்திலிருந்து இவைகளையெல்லாம் சாதிக்க முடியும் என்று உணர்வதற்கு இப்படிப்பட்ட சகல வழிகளிலும் இந்த குரு பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு மிக மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மன்ன இன்னும் சொல்லணும்னா அவர் அங்கிருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது குடும்பம் இன்னும் சொல்ல போகணுன்னா பெரிய படிப்பு படிக்கிறவங்க ஊர் விட்டு வெளியில் போகிறவங்க பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறவங்க இதெல்லாம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் சில குடும்பங்களில் கல்யாண கச்சேரிகள் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் சுப செய்திகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் இந்த ஏழாம் இடம் என்பது விருட்சகமாக இருக்கிறதுனால சில பேர்களுக்கு வயதானவங்களுக்கு கொஞ்சம் யூரன் ட்ராக்கில் ப்ராப்ளம் மோசன் ட்ராக்கில் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தாலும் அது மருத்துவரோடு இந்த குரு பகவானுடைய அருளோடு உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் முடியும்னா இந்த மாதத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் விரதம் இருந்து பாருங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும் இதில் சனி பகவானை பொறுத்தளவு பத்தாம் இடத்தில் விற்றுருக்கிறார் பத்தாம் இடத்துல விட்டு இருந்தால் சில நேரங்களில் என்ன சம்பாரிச்சு சம்பாரிச்சு கண்டோம் கொஞ்சம் செலவு தான் பண்ணி பார்ப்போமே இப்படின்னு தோணும் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ள சில பொருளெல்லாம் ரிப்பேராக போகும் அதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கை காசு செலவு பண்ணுறது சில பேர் செலவு பண்ணதுக்கப்புறம் பயப்படுறது இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே எவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துட்டோம் இப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் மறக்க முடியாதது தான் ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அந்நிய ஜனங்களால் யாரென்று தெரியாதவர்களால் சென்ற இடத்தில் சிறப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா வழியிலேயுமே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு பொருளாதிக்கத்தோடு ஒரு நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கின்ற காலச்சூழலை கொடுப்பார் உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் ஏதாவது வாங்கணும் செய்யணுன்னா ஒரு சிறப்பான மாதம் சில பெண்களுக்கு கொஞ்சம் நகனட்டெல்லாம் வாங்கி வைக்கிற வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதத்தில் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இன்னொரு பக்கம் குரு பகவான் ராசியில் வீற்றிருப்பது எப்படி பார்த்தாலும் நல்லவங்களுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டால் நட்பு தானே கொண்டாட்டம் தானே அப்படிங்கிற விஷயத்தோட இந்த மாதத்தை அருமையாக கழிக்கலாம் உங்களை பொறுத்த ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நல்ல பலன்களும் ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் சற்றே மாற்றங்கள் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள் பெற்ற தாயை கொஞ்சம் வழிபடுங்கள் வீட்டில் விளக்கய்த்தி வச்சு கொஞ்சம் நீங்கள் கும்பிடுங்க அதுலேயும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை காலகட்டத்தில் நீங்கள் விளக்கய்த்தி வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் நிறைவாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு குறைபாடுகளே இல்லை மிதுனம் ராசி இந்த மிதுன ராசி பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான தான் ஒன்று குறைபாடுகள் இல்லை ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற செய்திகளைத்தான் உங்கள் மனசில் பதிய வைக்கணும் அதுக்கு காரணம் நான்காம் இடத்தில் போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த சூரியன் வந்து மூன்றாம் பாவாதிபதியாக இருந்து நான்காம் இடத்தில் அமர்கிற போது தாய் மூலமாக அல்லது தாயின் உடல்நிலைகளிலே ஏதாவது குற்றங்குறைகள் மருத்துவ செலவுகள் இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்க போகிறேன் வீடு வாங்கினேன் அது இப்படி செலவு வந்துருச்சு அந்த பைப் உடஞ்சி போச்சு இந்த டேங்க் ஒழுகுது இந்த இதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படிங்கிற மாதிரியான கோளாறு குற்றங்கள் எல்லாம் தெரிய வரும் இதையெல்லாம் நம்ம செலவு பண்ணி மாற்றிக்கத்தான் வேணும் இது ஒரு பெரிய குற்றம்னு நினச்சிக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நான்காம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு பக்கம் கௌரவம் சுகம் புகழ் விருதிகள் ஏற்படும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இப்படிப்பட்ட செலவினங்களும் கூடத்தான் வரும் மற்றவங்கெல்லாம் உங்களை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் எதையுமே உணர்ச்சிகரமாக வெளிக்காட்டி கொள்ளாமல் தள்ளிட்டு போக வேண்டியதை கொஞ்சம் மனசில் பதிவு வைக்கணும் இன்னொரு பக்கம் நான்காம் இடத்துல புதனும் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதனே நான்காம் இடத்தில் அமருவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய சிறப்பைத்தான் கொடுக்கும் தவறுகள் இல்லை அதிலையும் குறிப்பாக ஞாபக சக்தி ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஒரு நியாயமாக நடந்துக்கிறது எல்லாரும் உங்களை பார்த்தா மதிக்கிறது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறது நல்ல பேர் எடுக்கிறது புகழ் எடுக்கிறது இல்லை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் இந்த காலத்தில் ரொம்பவே சிறப்பாக நல்ல முன்னேற்றமாக மன மகிழ்ச்சியா தெம்பு தைரியமாக உங்களுடைய வேலையை பார்க்கறது இப்படிப்பட்ட அனைத்து விதமான நன்மைகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய புத பகவானுடைய அருளால் உங்களுக்கு பேரும் புகழுமாக சிறப்பாகவே இருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை அதே போல் இந்த புத பகவானை பொறுத்தளவு கொஞ்சம் வயசானவங்க ஊர் விட்டு போகிறது கொஞ்சம் சுற்றிட்டு வர்றது செழிப்பாக சுற்றிட்டு வர்றது கோயில் குளங்களுக்கு போகிறது இப்படிப்பட்ட ஒரு இறை அனுகூலத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை பாதையை தேடுகிற மாதம் ஏற்கனவே புரட்டாசி உங்களுக்கே தெரியும் புதன்னு சொன்னாலே யாரை போயி பிடிக்கிறது குருவாயூர் போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க வெங்கடேஸ்வரப்பொருமாளை காலை காலை கையை பிடிங்க ஆஞ்சிநேர வழிபடுங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதத்தை ரொம்ப கொண்டாடலாம் ஏன்னு கேட்டால் சுக்கரன் போய் நான்காம் இடத்தில் அமர்கிற போது உங்கள் வீட்டை தேடி சொந்த பந்தங்கள் வரும் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பின்னாடி பார்க்காத ஒரு நபரை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அல்லது நீங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று சொந்தம் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாமே ஒரு பக்கம் பார்க்குற போது மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறையில்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் சில பேர்களுக்கு வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது புதுசாக கார் வாங்குறவங்க இல்லை வந்து புதுசாக இருக்கிற வண்டி ஏதாவது மாற்றுறவங்க இல்லை அதுக்கு சில செலவினங்களை பண்ணுறவங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் கூட இது நன்மையை கருதி விஷயம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது கொஞ்சம் சேஃப்டியாக பயணம் பண்ணுறதுக்கு உகந்த அமை அமைப்பாக அது கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த செலவுகள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் விற்றுருக்கிறார் அவரும் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உணர்ச்சி வசப்படக்கூடாது கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது எடுத்தோம் கவுத்தோனோ பேசக்கூடாது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் உணர்வுகளை இன்னொருத்தர் மதிக்க கற்றுக்கொள்ளணும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிறது கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வியாழக்கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் செலவு வரத்தானே செய்யும் அது செலவாக வரும் அசுபச்செலவு என்பது இல்லை சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்தவர் அதனால் கண்டிப்பாக சுபச்செலவுகள் வரும் இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த குரு பகவான் ராகுவோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிற காரணத்தினால புதுசாக சில இடங்களில் பெண்கள் கர்ப்பமாகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல சம்பவங்கள் சுபச்செலவுகள் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு கூடவே இருக்குது ஆனாலும் சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் எதையும் எடுத்தோம் செஞ்சோங்கிறது இல்லாமல் முட்டுக்கட்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும் எங்கே போனாலும் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு தேங்காயை தூக்கி வடலை போட்டு போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த தடைகளை அவர் பார்த்துக்குவார் இந்த தடைகளும் கூட நீங்கள் சனி பகவான் தடுக்கிறார் தடுக்கிறான்னு குற்றம் சொல்கிறத விட பத்து மணிக்கு புறப்பட்டு போய் பத்தரை மணிக்கு ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு பத்து மணிக்கு இல்லை பத்தரை மணிக்கே புறப்பட்டு போனால் நிற்காமல் போயிட்டு இருக்கக்கூடிய பயணம் தானே அப்படிப்பட்ட அனுகூலங்களைத்தான் இந்த சனி பகவான் செய்வார் அவரை பற்றி நம்ம தப்பாகவும் நினைக்க தேவையில்லை இந்த ராகு கேதுக்களை பொறுத்தளவு கொஞ்சம் செலவினங்கள் வருவது இயற்கை கொஞ்சம் விரோதம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைய வரவுகள் வந்தாலும் கூட அது எப்படியெல்லாம் செலவாகுது எப்படியெல்லாம் நுணுக்கமாக கைவிட்டு போகுது இப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாகவே இருக்கிற காரணத்தினால இந்த புரட்டாசி மாதம் பொதுவாகவே மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் வரும் வீட்டுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கும் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஊரை விட்டு போகிறது டூர் போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் இதோட சேர்த்து பார்க்குற போது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் புதுசாக எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ரெண்டோட ஒன்று சேர்த்து மூணாக்க போகிறேன் இப்படிங்கிற முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் தாராளமாக புரட்டாசி போய் பண்ணுவாங்களா சார் இது ஒரு சூனிய மாதம்னு சொல்கிறாங்களே யார் சொன்னது அப்படிலாம் இல்லை இறைவனே கும்பிடுறது இறைவன் கோயிலில் போய் நிற்கிறது இந்த மாதம் ஆனதுக்கப்புறம் நல்லது நல்லா நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இதையும் செய்து கொள்ள முடியும் அது கூடவே உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கின்றார் அந்த அடிப்படையிலே என்னதான் சுகவேதங்கள் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் தெம்ப தைரியமாக இருக்கிறது உண்மை ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உழைப்புக்கு பஞ்சமில்லை எட்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தால் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு பஞ்சம் இல்லை இப்படிப்பட்ட அனைத்துமே இந்த புத மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கும் என்னை பொறுத்தளவு இது ஒரு அறுபது சதவிகிதம் நல்ல பலன்கள் போலவும் இது நாற்பது சதவிகிதத்தை சமாளிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் திரும்பவும் சொல்லிட்டேன் குருவாயூருக்கு போங்க திருப்பதிக்கு போங்க வெங்கடாச்சல்வதியை கும்பிடுங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க ஆண்டாள் நாச்சியாரை போய் காலை பிடிங்க இப்படிப்பட்ட அனைத்தையும் செய்து கொண்டு இந்த மாதத்தை வெற்றிகரமாக ஜாலியாக சந்தோஷமாக நடத்திட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் கடகம் ராசி கடகராசி நேர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்குற போது அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் நங்கூரம் விட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறார் என்ன குறை ஒரு குறையும் இல்லை எடுத்த காரியங்கள் நிறைவேறும் எண்ணிய முயற்சிகள் கைகூடும் நீங்கள் நல்லதே நினைத்து புறப்படுகின்ற போது உங்களுக்கு நல்லதே நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த கோளாறுகளும் இல்லை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குரு பகவான் ஒரு பக்கம் யோகாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியாக இருந்து பதினோராம் இடத்தில் இருக்கிற பொருள் வரவுகளை கொடுப்பார் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்துகளை கொடுப்பார் சுகபோகத்தை அள்ளி கொடுப்பார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய புனிதத்தை உருவாக்குவார் குடும்பத்துக்குள்ள குழந்தை குட்டிகளோட வரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள் சுப செய்திகள் வர ஆரம்பிக்கும் கல்யாண விசேஷங்கள் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் கூட புரட்டாசி மாதத்தில் பண்ணுறதுண்டா சார் அப்படின்னு கேட்பீங்க ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது இருந்தாலும் அது சம்பந்தமான அத்தனை ஐடியாக்களும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஃபோனில் பேசுகிறது க உங்கள் காதில் விழுகிறது இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களையும் நீங்கள் மேல் பாரத்தை வச்சுக்கிட்டு தாராளமாக பேசலாம் புறப்படலாம் பார்க்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு புரட்டாசி மாதம் என்ன இருக்குது தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம் ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுடைய இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்கிறார் என்ஜாய் பண்ணுங்க சத்தியமாக சொல்லணும்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ராசிக்கு ரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த கு சூரியனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ரெண்டு குடையவனை ராசிக்கு ஒன்பது குடையவன் தொடர்பு கொண்டு பார்க்கின்ற போது தன பலம் ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்ப பலம் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இது வரைக்கும் வராத பணத்தை வரவு வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பாராட்டி அவர்கிட்ட போங்க எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய அந்த ஃபேமஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் இத்தனையும் இந்த கடகராசிக்கு புரட்டாசி மாசத்துல உண்டு நம்பி வேலை பாருங்க சூரியனை பொறுத்தளவு இரண்டாம் இடத்தில் அமர்வது மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது கட்டாயமாக நிச்சயமா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இதுக்கு ஒரு பாடலே ஒன்று அது பாரப்பா மூன்றாறு பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோ நிற்கில் இப்படின்னு ஒரு பாடல் இருக்குது சிவகடாட்சமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மைகளை சூரிய பகவான் கொடுப்பார் சில பேர்களுக்கு வலது கண்ணில் கோளாறு வர ஆரம்பிக்கும் இந்த வலது கண்ணுக்கு வரக்கூடிய கோளாறுகளை மருத்துவம் பார்த்துக்கோங்க மற்றபடி பெரிய பயம் இல்லை இல்லை சுக்கரனும் கூட கடகத்திற்கு பதினொன்று கூடவன் மூன்றாம் இடத்திலிருந்து தன் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்ந்ததினால கண்டிப்பாக நிறைய நன்மைகளை கொடுப்பார் சுகபோகங்களை கொடுப்பார் என்ஜாய் பண்ண வைப்பார் வயது வயது ரீதியாக இருபது வயசு பையனுக்கு அதுக்கு தகுந்த என்ஜாய்மெண்ட் அறுபது வயசு உள்ளவங்களுக்கு கோயில் குளம் கோ சுற்றி பார்க்கறது தரிசனங்கள் பண்ணுறது தீர்த்த தீர்த்த நீராட் நீராட்டுறது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக காட்சியளிக்கிறார் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த நேர்களை பொறுத்தளவு இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தன குடும்ப வாக்காதிபதி அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல போய் மூன்றாம் இடத்தில் அமர்கிற காரணத்தினால கண்ணியில் அமர்ந்த காரணத்தினால பொதுவாகவே மாதம் என்பது எதை வச்சு சொல்றோம் சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்திருந்ததோ அதுதான் மாதம் இதை கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கன்னி ராசி நம்ம அதை புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் அதிர்ஷ்டத்துக்கு குறைபாடுகள் இல்லை பொருள் வரவுகளுக்கு குறைபாடுகள் இல்லை தொட்ட தொழில் துவங்கும் நீங்கள் பேசி ஜெயிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா அந்த தொழில் பண்ணுறீங்களா சிறப்பாக வாழலாம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாகனத்தை வைத்து தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சமான காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய பொழுதுகளாக இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவானுடைய அருள் என்பது உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம் உடன்பரப்புகள் மூலமாக மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இளைய சகோதர வர்க்கம் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக வர வேண்டிய அனுகூலங்கள் இவைகளெல்லாம் மிகவே மிகவே அழகாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதே போல சுக்கரனும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கலாமா பதினொன்று கூடிய பாதகாதிபதி மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்று போகிறார் அப்படின்னு பாக்குற போது தாராளமா இருக்கலாம் இன்னொரு பக்கம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பொருள் வரவுகளுக்கு உண்டான இடம் அந்த இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்கிற போது தான் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணங்களும் வரும் ஊர் சுற்றி பார்க்குறது கோயில் குளங்களுக்கு போகிறது ஜாலியாக சுற்றுறது டூர் போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணுறது உடலையும் உள்ளத்தையும் அழகாக வச்சுக்கிறது சந்தோஷமாக வச்சுக்கிறது இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்களை இந்த புரட்டாசி மாதத்துல இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனுடைய மாற்றத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் நலத்தில் கவனமாக இருக்கணும் சில பேர்களுக்கு இந்த செவ்வாய் திசை புதன் திசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தா லெஃப்ட் சோல்ட்ரு ரைட்டு சோல்ட்ரு இதெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தோணும் இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க மருந்து எடுத்துக்கோங்க மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் வந்துவிடாது அதே நேரத்தில் சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு அதாவது ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செலவினங்கள் அல்லது பிள்ளைகளுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இப்படி நிறைய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த செலவுகள் செலவுகளாக இருக்கும் காரணம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு அமர்ந்து இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய செலவுகளை கொடுப்பார் வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சடங்கு சச்சரவுகள் இதெல்லாம் பண்ணாமல் தடைப்பட்டு போன காரியங்களை எடுத்து நடத்தலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் இப்படி அட்வான்ஸ் பண்ணுறது இல்லை அதை வாங்கினதில் ஏதாவது நீங்கள் வந்து விற்கணும் மாற்றணும் உங்கள் சௌரியத்துக்கு பண்ணிக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் இதில் இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா கடகராசியில் பிறந்தவங்க பயணங்களில் கொஞ்சம் க குறிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மழை காலம் வேறு துவங்குது நீங்கள் வண்டி ச வண்டி வாகனம் சரியாக இருந்தாலும் ஓட்டுறவர் சரியாக இருக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக பயணங்களில் பண்ணிக்கணும் கூடவே ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த கேது பகவான் புதன் வீட்டில் இருக்கிறதுனால இந்த இளம் பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சஞ்சலங்கள் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தடுமாற்றங்கள் எதையும் ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு போக்கு இப்படிங்கிற தடுமாற்றங்கள் இருந்தாலும் பெரிய குறைகள் ஏற்படாது காரணம் இது முப்பது நாட்களில் முடிஞ்சு போகிற விஷயம் ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய விஷயம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டமத்து சனி நடந்துட்டு ஆக இந்த அட்டமத்து சனி என்பது என்ன சார் பெரிய தொல்லையாக இருக்குமான்னு பார்த்தா அப்படி இல்லை இந்த அஷ்டமத்து சனி என்பது இரண்டாம் இடத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும் நம்பி வாங்கக்கூடாது வாங்கின ஞாபகமாக திருப்பி கொடுக்கணும் இப்படி உங்களுடைய கேரக்டரில் நீங்கள் ஏதாவது அடிபட்டு போகாமல் கொஞ்சம் தாழ்ந்து போகாமல் உங்களை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது கட்டாயம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பத்திரமா வச்சுருக்க மாட்டாங்க ஒரு பில்லு கட்டணும் கட்டாம விட்டுருவாங்க இப்படிப்பட்ட நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் தவறுகின்ற வாய்ப்புகளை ஏதோ மறந்துட்ட சார் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்க கூடிய வாய்ப்புக்களை இதெல்லாம் கூட இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால இது இருக்கும் இதில் இன்னும் பார்க்கணும்னா ஒன்பதுல ராகு இருக்கிறார் இந்த ராகு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது பெற்றோர்களின் குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலை அல்லது தகப்பனார் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசுக்காரராக இருக்கிறாரா தாத்தா இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் வர்க்கங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் உடல்நல பிணிப்பேடைகள் கால்கையில் அடி வாங்கிறது இல்லை ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பேடைகள் நடக்க முடியாமல் இருக்கிறது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதிலே குறிப்பாக இரவு பொழுதுகளில் டாக்டர் தேடி ஓடுற ஓடுறது இப்படிப்பட்டதும் ஒரு சில குடும்பங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் கூடவே பார்க்கணும்னா இந்த வியாழகிரகம் மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு புதுசா ஏதாவது பண்ணணும்னு நீங்க பேசுறதுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது அதில் இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இந்த காலத்தில் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதற்கு தேவைப்படுகிற தைரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பரிபூரணமாக நிறைவேறும் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால நீண்ட நாட்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் பெற்றோர்களை தேடி பிள்ளைகள் வருவதற்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இணைந்து சந்தோஷப்படுறதுக்கும் இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களும் கூட கடகராசிக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த மாச பலன்களில் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு இருபது சதவிகிதம் சற்று ஏற தாழ்வான பலன்கள் இருக்கும் அட்டமத்து சனி நடக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி உள்ள இடங்களுக்கு சித்தர்கள் அடங்கிய இடங்களுக்கு ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய குறைகளுக்கு ஒரு அற்புதமான நிவர்த்தி அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் உணரலாம் சிம்மம் ராசினியர்களே சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கின்ற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் விற்று இரண்டு குடையவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளும் உங்களுக்கு பிரமாதப்படுத்தப்படக்கூடிய அற்புதங்கள் இதில் நடக்கும் அப்ப குடும்பம் என்று சொன்னால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகலை பங்கு தகராறு பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு இப்படியெல்லாம் வெகு காலமாக இழுத்துக்கிட்டு போன விஷயங்களை இந்த மாதத்தில் உட்காந்து பேசுனா கண்டிப்பாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்போ தனம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகளை வரவு வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு அதையும் குறிப்பாக சொல்லப்போகணுன்னா அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாய்ப்புகள் இந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு எடுக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த சூரிய பகவானுடைய அனுகூலத்தால் மிக வெட்ட வெளிச்சமாக பழிச்சுன்னு நல்லா வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதையும் குறிப்பாக சொல்லணுன்னா புத பகவானும் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால குடும்பாதிபதியே குடும்பஸ்தானத்தில் இருப்பு இருக்கின்ற போது நல்ல பெயர் புகழ்க தாராளமாக கிடைக்கும் அதையும் குறிப்பாக சின்ன பசங்களாக இருக்கக்கூடியவங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க புதுசாக வேலை தேடி போகிறவங்க புதுசாக தொழில் பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஒரு பேங்க்கில் லோன் கேட்டவங்க இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே மற்றவர்களின் மூலமாக மிக அதிகபட்ச உதவிகளும் உதவிக்கரங்களும் நீட்டப்படும் மிக சிறப்பானது ஒரு மாதமாக இருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல பெயர் புகழ் அமைவது என்பது எப்போதோ ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல உன்னத நிலைகள் ஏற்படும் அவர்களுக்கே தெரியும் நன்றாக வளர்கிறோம் நன்றாக இருக்கிறது நன்றாக புரிகிறது வாத்தியாருக்கும் தனக்கும் ஒரு உடன்பாடு வந்துருச்சு இப்ப எந்த ஊருக்கு போனாலும் நான் சாதிப்பேன் வெளிநாட்டுக்கு போனவங்க வெளிநாட்டுல படிக்க போனவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நன்மைகள் பெறுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதே சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பெண்களின் மூலமாக நிறைய பேர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட உடை ஆடை அணிகள நாகரிகமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான லாபங்கள் வர ஆரம்பிக்கும் கணவனுக்கு மனைவி உப உதவியாக இருப்பாங்க அண்ணனுக்கு அக்கா தங்கச்சி ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க டோட்டலாகவே பெண் சமூகம் என்பது ஆண்களுக்கு மிகப்பெரிய உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய நல்ல துணையாக நின்று அவர்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதிலையும் குறிப்பாக சுக்கரனை பொறுத்தளவு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவர் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க யார்கிட்ட வேணாலும் நெருங்கி போய் பேசி பழகி உங்களோட காரியத்தை சாதிச்சுக்குவீங்க எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இது கூடவே குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சில பேர்களுக்கு இடப்பயிற்சி ஆரம்பிக்கும் ஊரை விட்டு ஊற போகிறது இந்த கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறது ஒரு பொசிஷனை மாற்றிக்கிறது முன்னேற்றங்களுக்கு போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய வரும் நிறைய பேர்களுக்கு வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகலாமான்னுலாம் தோணும் இன்னும் நிறைய பேர்களுக்கு வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் பண்ணிக்கலாமான்னு தோணும் இப்படிப்பட்ட சகலவிதமான எண்ணங்களும் இதில் வரும் என்னை பொறுத்தளவு வேலையை மாற்றிக்கோங்க இடத்த மாற்றிக்கோங்க வேலையை விட்டுறாதீங்க புது தொழிலுக்கு போயிடாதீங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம் இது கூடவே ஏழாம் இடத்தில் சனி பகவான் விற்றிருக்கிறார் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது குறையதும் இல்லை என்றாலும் கூட அவர் அவர் வீட்டில் திக்பலத்தில் அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் வைக்கணும் உடம்பை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுறது உடம்பை நல்லா பார்த்துக்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது இப்படி சில வெளிவட்ட பழக்க வழக்கங்களின் மூலமாக நீங்கள் உங்கள் உடம்புக்கு மருந்து கொடுத்த மாதிரி ஒரு பழக்கத்திலேயே நீங்கள் உங்களை மாற்றி கொள்வதற்குண்டான சிந்தனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தோணும் அதே மாதிரி அரசாங்க உதவிகளை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு முறையாக வரும் சில பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறவங்க பெரிய இடங்கள்லிருந்து நிர்வாகம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட தூரத்து பயணங்களினால் ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் புகழுக்கு காரணமாக அமையும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிச்சயமாக இதுவரைக்கும் இருந்ததை விட இப்பொழுது ஒரு நன்றாக இருவரும் இணைந்து செயலாற்றக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சனீஸ்வர பகவான் கூட ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது எப்பொழுதும் பெரிய கடுதலை பண்ணிட மாட்டார் என்ன கொஞ்சம் உடம்பை பத்து கவனமா பார்த்துக்கணும் ஏற்கனவே நோயாளிகளாக இருந்தவர்கள் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணுங்கிறது கட்டாயம் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் மன பயத்தை கொடுக்கும் அதே போல் கேது வந்து கொஞ்சம் மறதி குணத்தை புத்தி தடுமாற்றத்தை பேச்சாற்றல தடுமாற்றத்தை இவைகளெல்லாம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு இவைகள் எல்லாம் கடந்து போவதற்கு ஒன்லி முப்பது நாட்கள் தான் காரணம் அழகாக கடந்து போக முடியும் குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தளவு லாபங்கள் கூடியிருக்கும் வரவுகள் கூடியிருக்கும் சந்தோஷம் கூடியிருக்கும் ஏதோ நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு உங்களுக்கு வரும் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான மனநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பார்க்கின்ற போது இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு திகழும் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களும் இருபது சதவிகிதம் சற்று சுமாராக இருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் பாபாதிபதி குருவாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் திருச்செந்தூருக்கு போங்க முருகப்பெருமானம் வழிபடுங்க கடற்கரை நகரங்களுக்கு போக அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்க இப்படிப்பட்ட வழிபாடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் சேர்த்து செய்யும் கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளும் இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகளை கவனித்தீர்களானால் உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் கேது மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மூன்று கிரக சேர்க்கையை பற்றி பார்க்குற போது சூரியன் லக்னத்தில் அமர் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கும் உஷாராக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய பிரதிபலன் எதிர்பார்க்கலாம் உழைத்த உழைப்பு வீண் போகாது பெயர் புகழ் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் வராத நன்மைகளெல்லாம் உங்களை தேடி வர வேண்டிய பகுதி நீங்கள் அதை கேப்சர் பண்ணிக்கிட்டால் போதும் அதுபோல் இந்த சூரியன் வந்து அங்கே உட்கார்ந்ததினால விரையாதிபதியாக இருக்கக்கூடிய பனிரெண்டு கூடையவன் ராசியில் உட்கார்ந்ததுனால சில நேரங்களில் உடம்புல ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் வர்றது ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி வர்றது மருத்துவரை பார்க்குறது இப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை உங்கள் ராசிநாதன் பத்தாம் பாவாதிபதியாக இருந்து அவர் ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றிகளை கொடுக்கும் இது வரைக்கும் போகலை அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் இப்படிப்பட்ட மனோ ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் மிக உல்லாசமாக சந்தோஷமாக வாழுகின்ற வாய்ப்புகளுக்கு உட்பட்ட மாதமாக இந்த புரட்டாசி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய பேர் வயசானவங்க கோயில் குளத்துக்கும் போய்ட்டு வருவாங்க இந்த புதன் வந்தங்க இருக்கிறதுனால படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஞாபக விருத்தி கொஞ்சம் சரஸ்வதியே பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களை கைப்பிடித்து அழைத்து சென்றது போன்ற ஒரு அமைப்புக்கள் ஆக படிக்கிற பிள்ளைங்க இந்த காலத்தில் ஸ்கூலில் நல்ல பெயர் புகழ் வாங்கிடும் அவங்க நினச்ச மாதிரி அந்த கல்வியில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை பார்த்து நகர்கிற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது அதுலேயும் சரஸ்வதி பூஜை எல்லாம் வரப்போகுது புதுசாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டிய பிள்ளைங்களை இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த சரஸ்வதி பூஜையில் சேர்த்து விடுங்க கண்ணீராசி பிள்ளைகளை சேர்த்து விடுங்க காரணம் புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வியா விஜயதசமி வர்றதுனால கட்டாயமாக நீங்க சேர்த்து விடுங்க கண்டிப்பாக அந்த குழந்தைங்க சூப்பராக தன்னுடைய வாழ்க்கையில் கல்வியை கற்பதற்கு ஒரு அடிப்படையை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளும் சுக்கரன் வந்து லக்னத்துல ராசியிலே உட்கார்ந்து இந்த சுக்கரனை பொறுத்தளவு கன்னிராசிக்காரங்களுக்கு மிக மிக யோகத்தை செய்ய வேண்டிய ஒரு கிரகம் இரண்டு ஒன்பதாம் பாவாதிபதி தன குடும்ப வாக்கு அதே போல பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய என்னதான் உழைச்சாலும் கடவுள் அருள் இல்லைன்னா அந்த உழைப்பு அவளை பிரகாசப்படுத்தப்படாது அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் பார்த்தா கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய அனுகூலம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அதற்கு தகுந்தபடியான வாழ்க்கை அமைகிறது என்று சொல்லக்கூடிய பார்வைகள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க உங்களை ஒரு நல்ல மனிதராக மதிக்க கற்றுக்கொண்டார்கள் இப்படி பல ரூபங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு பலன்கள் இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பற்றாக்குறைக்கு ஒன்பதில் போய் சனீஸ்வர பகவான் வீட்டிருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது சம்பத்து யோகத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் ஏதோ ரெண்டு செண்டு வாங்கணும் அஞ்சு செண்டு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டுக்கு பத்திரம் வாங்கணும் பூஜை போடணும் இப்படிங்கிற அனைத்து செய்திகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் புரட்டாசி மாதம்தான் இல்லைன்னு சொல்லலை வாஸ்து மாசம் கிடையாது இருந்தாலும் சென்டிமெண்டா பெருமாள் மேல் பாரத்தை போட்டுட்டு பண்றவங்கெல்லாம் இந்த மாசத்துல தாராளமா இப்படிப்பட்ட அனைத்தையும் செய்து கொள்ள முடியும் தவறுகள் இல்லை ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வரக்கூடிய மன எல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிடுபடியாகும் குடும்ப ஒற்றுமைகள் மேலோட்டமாக நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் பேசப்படும் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஆயத்தங்கள் உருவாகும் இன்னும் சொல்ல போகணும்னா இது வரைக்கும் நான் தங்கோங்கிறது ஒரு சொட்டு கூட வாங்கல சாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தங்கத்தை வாங்கி அணிகலன்களாகவோ பொருளாகவோ வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வழங்கப்படும் இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியில் அமர்ந்திருக்கிறார் உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்கணத்தில் மேவேன்னு ஒரு பாடல் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இறைவனே உங்களை விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பிள்ளையை போல நீங்கள் வரம் பெற்றிருக்கிறீர்கள் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தைரியமாக தாராளமாக நீங்கள் நினைத்த காரியத்தை நோக்கி நீங்கள் நகரலாம் வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே கேது பகவான் வீற்றிருக்கிறார் இந்த கேது பகவான் வீட்டிருந்தால் என்னவாகும்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் என்ன நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஏற்பட்டு அதனால கொஞ்சம் தொல் தொய்வும் தோல்வியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு கூட்டத்தோட போட்டியோட பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்துகிறவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் மறதிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் டைரியில் எழுதி வச்சு வேலை பார்த்துடணும் மிஸ் பண்ணிடக்கூடாது இப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதேபோல் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் நிறைய ஏற்படும் இந்த செவ்வாய் கிரகம் பயணத்தை கொடுப்பார் அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் இதெல்லாம் கூட வாழ்க்கைக்கு அனுபவத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் தேவைதான் தண்ணி கூட வாங்கி கொடுக்குற நிலையில் இருக்கிற போது செலவை பற்றி பயந்தால் வாழ்கிற இப்படி வாழ்றது எப்படி அந்த அடிப்படையில் இந்த புரட்டாசி மாதம் என்பது கண்ணியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு பலன்களை வழங்கும் குறைந்தபட்சம் எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் ஏராளமாக இருக்கும் ஒரு இருபது சதவிகிதம் இந்த பலன்களை இருக்கிறத பார்க்கறதுக்கு இந்த கல்யாணமே ஆகாமல் சில தெய்வங்கள் இருக்கிறாங்க ஐயப்பனை கும்பிடலாம் சாஸ்தாவை கும்பிடலாம் பிள்ளையாரை கும்பிட்லாம் இப்படி எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இப்படிப்பட்ட தெய்வங்களை போய் வேண்டி விரும்பி கும்பிட்டுட்டு உங்களோட நிறை குறைகளை போய் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வெற்றிகரமாக அமையும் துலாம் ராசினியர்களே துலா ராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்பது ஓரளவுக்கு அற்புதமான மாதம்தான் எந்த குறைகளும் வரப்போகிறது இல்லை என்ஜாய் பண்ணலாம் குறிப்பாக ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அயன சயன புகழ் போக பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியதிகளில் அமர்கிறார் அப்போ என்னது நேரத்துக்கு சாப்பிட்லாம் நிம்மதியை தூங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எதையும் விட்டுவிடாமல் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற வாய்ப்புகள் முழுவதையும் இந்த புரட்டாசி மாதத்தில் துலாத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் அதே குறிப்பாக இந்த சுக்கரன் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ராசிக்கு ஒன்பது குடையவனோடு இணைந்திருக்கிற காரணத்தால் பெயர் புகழ் கௌரவம் கொடுப்பார் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கும் ஆக இதுவரைக்கும் வராது இது கிடைக்காது இப்படியெல்லாம் நெகட்டிவாக இருந்துட்டு வந்த சூழல்கள் எல்லாம் மாற்றத்திற்கு உண்டாகி மிகச் சிறப்பான ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் உங்களை நீங்கள் பிரமாதப்படுத்திக்க போகிறீங்க இப்படிப்பட்ட அனைத்து மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இதில் சுக்கரனும் கேதுவும் இணைந்திருக்கிறதுனால சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவோடு இதுவரைக்கும் மல்லு இருந்தவங்க கூட இந்த புரட்டாசி மாத இறுதி பாகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது விட்டு கொடுத்து போகிறது பொறுத்துக்கிட்டு போகிறது வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற உண்மை நிதர்சனத்தை புரிந்து கொள்ளக்கூடியது இப்படிப்பட்ட அறிவார்ந்த விஷயங்களிலே தெளிவு தெளிவுபெற்று குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த புரட்டாசியிலே நிகழ்கின்ற வாய்ப்பை பார்க்கலாம் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதை உணர முடியும் காரணம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பொருள் வரவுகளை கொடுக்கின்ற இடத்துல மிக பிரமாதமாக சனீஸ்வர பகவான் நங்கூரம் போட்டு உட்கார்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் நான்குக்கு அதிபதி ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதி இரண்டுக்கும் சம்பந்தப்பட்டவர் நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஒரு இடத்துல உட்காருகிற போது நிறைய வரவுகளை கைப்பற்றிக்க முடியும் அதிலையும் குறிப்பாக வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க குறிப்பாக சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் தொலாராசிக்காரங்களுக்கும் மிக அற்புதமாக இருக்கும் எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க பழைய ஆவாரம் பண்ணுறவங்க பழைய பேப்பர் பண்ணுறவங்க இயந்திரங்களை வாங்கி விற்கிறவங்க க பஸ் லாரி ஓட்டுறவங்க கார் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படி அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு குறையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் இருந்ததுங்கிறத ஒத்துக்கிட்டு வாடுகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் பற்றாக்குறைக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார் இந்த கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய மெத்தப்பெரிய ஒரு மிகப்பெரிய உபகாரம் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் இப்படி சொல்லப்படுகின்ற எந்த துன்பங்களும் இதில் உங்களுக்கு வராது மாறாக யாரென்று தெரியாதவர்கள் முன்னோர்கள் வயதில் மூத்தவர்கள் ஞானிகள் இப்படிப்பட்ட எங்க போனாலும் உங்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளாக நிறைய மற்றவர்களின் துணைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக நடைபோடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த ராகு இருந்த வீட்டதிபதியும் சுக்கரன் வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஆனால் உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் அப்பப்போ வரும் ஏன்னா திடீரென்று ஒரு பெரிய நன்மைகளோ பெரிய மனித பழக்க வழக்கமா வருகிற போது சந்தேகம் வருவது இயற்கை அல்லவா இப்படிப்பட்ட பயம் சந்தேகங்கள் எல்லாம் கூட இதே ராகு பகவானால உங்களுக்கு கொஞ்சம் வர வரதுங்கிறது இயல்பும் ஒரு ரெண்டு விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் எப்படின்னு கேட்டால் பனிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருப்பது என்பது சர் சற்று மறதி குணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மறதி குணம் அப்படிங்கிறதுல குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க மறந்துடுவீங்க அன்றாட பணிகளை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் ஒத்தி போடக்கூடாது சேர்த்து வச்சுக்கக்கூடாது வாத்தியாரங்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது இப்படிங்கிறதுல இந்த மாதத்தில் பிள்ளைங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய அதாவது உங்கள் பசங்க துலாத்தில் பறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளைங்களை நீங்கள் அன்னன்னைக்கு வேலையை முடிச்சு அனுப்புங்க அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் அதே போல் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது நிறைய பேர்களுக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரும் கொஞ்சம் வயசான அப்பாக்களாக இருந்தால் அவங்களுக்கு செலவுகள் வர ஆரம்பிக்கும் தோல்பட்டை வழி வர்றது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றது இந்த வாகனத்தை ஓட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலிம்பாங்க இப்படிப்பட்ட சில செய்திகளும் இதில் தவிர்க்க முடியாததாக உண்டு இது கூடவே இன்னொரு பக்கம் பதினோராம்பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பனிரெண்டில் அமர்ந்து போகிறார் இந்த சூரியன் பனிரெண்டில் அமர்ந்துவிட்டாலே பொதுவாக உடம்புக்குள்ள அந்த அந்த எனர்ஜி அந்த ஹீட்டு வந்து குறைஞ்சி கொஞ்சம் வியாதிகள் வர ஆரம்பிக்கும் மழை காலம் வேறு சளி தொல்லைகள் வருவதற்கும் டாக்டர் போய் பார்க்கறது வயிற்றுக்கோளாறுகள் வருவது இப்படியெல்லாம் கூட ஒன்று ரெண்டு இடங்களில் சில பேர்களுக்கு துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தவிர்க்க முடியாது இது கூடவே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு எட்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது துலாத்துக்கு எட்டாம் இடத்துலவே குரு அமர்வது என்பது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியத்தில் எந்த குறைகளும் இல்லை அது கூடவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மடத்தை வரை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது கூட ஜாதகப்படி ஒரு நல்ல நல்ல செலவு செலவுகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக உருப்படியாக சுப செய்திகள் சுப செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படியெல்லாம் பார்க்குற போது கண்டிப்பாக இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மிக இயல்பாகவே ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உறுதியாக துலாத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய கோயில் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்கடாச்சலபதியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போகலாம் தமிழ்நாட்டில் எண்பத்தி நாலு திவ்ய தேசங்கள் இருக்குது அங்கங்கே இருக்கிறவங்க அங்கே வந்து பெருமாளை போய் பாருங்கள் நிச்சயமாக அவருடைய அருளாசியோடு இந்த மாதம் மிகச் செழிப்பாக செல்லும் விருச்சகம் ராசி விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவரை எட்டாம் இடத்தில் விற்று இருக்கிறார் அப்போ ராசிநாதனே எட்டாம் இருந்தால் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்டற வேண்டாம் அவர் புத பகவானுடைய வீட்டில் காலபுருஷ சக்கரத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தகைச்சு போயிருந்தவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அந்த களம் உழைக்கின்ற களம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரமாதமாக கிடைக்கும் ஒரு வெறி கொண்டு நீங்கள் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கொள்ளலாம் அது எல்லா துறையினருக்கும் பொருத்தமாக அமையும் கண்டிப்பாக விருச்சகத்தில் பிறந்தவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வாரம் தூக்கி அவங்கவங்க எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட பொறுப்புகளில் எப்படி வேலை பார்க்குறீங்களோ அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகப்படியாக உழைக்க வேண்டிய வாய்ப்புகள் கட்டாயமாக வரும் உழைப்பு வீண் போகாது தைரியமாக பாடுபடுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த மாதத்தில் இதற்கு ஒரு பக்கம் சூரியன் பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் சூரியன் பத்தாம் பாவாதிபதி பதினொன்றில் உட்கார்ந்தால் நிறைய லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ உழைச்சா தானே லாபத்தை எடுக்க முடியும் சும்மா இருந்தால் எது கிடைக்க போகுது ஒன்று கிடைக்க போகிறது இல்லையே அதிலையும் குறிப்பாக பத்துக்குடைய ஸ்தானாதிபதி சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க அரசாங்கத்தோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதத்தில் மிகச் சிறப்பானதொரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கை நிறைய பொருள் வரவுகள் வந்து சேருகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் விருட்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும் இதில் கூடவே பதினோராம் இடத்துல புதனும் அமர்கிறார் இந்த புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பதினொன்று கூட இவன் பதினொன்று இல்லை பெரியவர்கள் இளைஞர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லா தரப்பினரோடும் இணைந்து செயலாற்றக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இது இன்னும் குறிப்பாக சொல்லப்போகிறோன்னு வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாண பேச்சு பேசுகிறது சொந்தக்காரங்க வர்றது நகை கடைக்கு போகிறது துணி கடைக்கு போகிறது இப்படிப்பட்ட உங்களை நீங்களே சந்தோஷமாக வைத்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு கூடவே சுக்கரனும் பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் அவர் ஏழாம் பாவாதிபதி களத்திற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட காதல் லௌகீக சம்பந்தப்பட்ட கிரகம் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது எந்த குறைகளுமே இல்லாமல் மனம்போல் உங்கள் வாழ்க்கை எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஒரு பக்கம் லாபம் கிடைக்கிது பொருள் வரவு இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருப்பதற்கான உடன்பாடுகள் இன்னொரு பக்கம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி ஆக இளம் பிள்ளைகள் கூட நீங்கள் நினைத்தபடி நீங்கள் நினைத்த பாதையில் போகிறதுக்கு பெரிய குழப்பங்கள் குறைகள் ஒன்றுமே இல்லை ஆக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பெருசாக பயப்படவோ கஷ்டப்படவோ பெரிய குறைபாடுகளோ ஒன்றும் இருக்காது நல்லா சாப்பிடுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க போஜன சுகத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கரனாக இருக்கிறார் நிறைய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இதுக்கு கிடைக்கும் அதற்கு பற்றாக்குறைக்கு ஏழாம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது பெண்களால் ஆண்களுக்கு ஆண்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்றது உதவிக்கரம் நீட்டுவது காதல் லௌகிக ஈடுபாடுகள் இருக்கிறது இப்படி எந்த குறைகளும் மற்ற ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சமூகம் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உதவிக்கரம் நீட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இதில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குறை எதுவுமே இல்லையாசான்னு கேட்டால் ரெண்டு கிரகங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் ஒருத்தர் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் மற்றும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வெளிநாடுகளுக்கு படிக்க புறப்பட்டு போகணும்னு காத்திருக்கிறவங்க அல்லது பயணப்பட்டு போனவங்க இப்படிப்பட்ட கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் கொஞ்சம் மயக்கமாக மதிமயக்கமாக போர் அடிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டோமோனு தோணுகிற மாதிரியான செய்திகள் வரும் ஆனால் இந்த முப்பது நாட்களில் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா பெரிய குறைபாடுகள் எதுவுமே இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் விற்று இருக்கிறார் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குது சார் எல்லாம் இருக்குது எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் அந்த எண்டில் போய் ஏதோ ஒரு குழப்பமாக போகுது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி போகுது இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தொய்வான நிலைகள் ஏற்படும் அதை குறிப்பாக அம்மா தாய் வயசானவங்க பாட்டி இப்படிப்பட்டவங்களுக்கு உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அடி கோளாறுகள் யூரின் ட்ராக்கில் ப்ராப்ளம் மோஷன் ட்ராக்கில் ப்ராப்ளம் இப்படிங்கிறதெல்லாம் கூட சில குடும்பங்களில் சில வீடுகளில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மருத்துவத்தை தேடி போவீங்க இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாய் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறார் வல்லவராம் கேதுவுடன் செய்கூடி வருந்திய லக்னத்தை பார்த்தால் கேது நல்லவனாமனு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த கேது பகவான் உங்களுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் வரும் அதையும் குறிப்பாக பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க இந்த கல்யாண மண்டபம் வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய நன்மைகள் நல்ல முன்னேற்றங்கள் இப்படி படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாதம் ரிட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் பிரமாதமான பலன்கள் கூடி வரக்கூடிய காலம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் நிச்சயமாக இன்னும் பலபடி முன்னேற்றங்களுக்கு உண்டான ஆயத்தங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து வரும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க தனுசுராசி நேர்களே இந்த தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நச்சுன்னு ஒரு பலன் சொல்லணுன்னா நிறைய வீட்டுக்குள்ளே பணம் புழங்கும் கடன் படுவீங்க கடன் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சொந்த பந்தங்களோடு சேர்ந்து கும்மாளம் போடுவீங்க குதகூலமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த குறைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை பாதை போகிறது என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது இந்த புரட்டாசி மாதத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் ஒன்றாக இணைந்து பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற புதனாக அமர்ந்து அமருகிற காரணத்தினால ஒன்பது பத்து கூடவர்கள் ஒன்றிணைகின்ற போது தர்ம கர்ம ராஜயோகம்னு பேர் அப்ப தர்ம கர்ம ராஜயோகம் என்றால் தனக்கு மட்டுமல்ல தனக்கு வேண்டியது மட்டுமல்ல தன்னால் பிறருக்கும் கொடுத்து உதவ முடியும் அது அறிவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உதவிகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சகல பாதைகளிலும் நீங்கள் இந்த நேரத்தில் மிக பிரமாதமாக அட்டகாசமாக ஒரு படி எடுத்து முன்னாடி வச்சு முன்னுக்கு போகிறீங்க அப்படிங்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கட்டாயமாக உண்டு சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பது என்பது உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துல வந்து உட்காருவது இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டுந்தான் கிடைக்கும் அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதம் அது கூடவே புதன் வேற பத்தாம் இடத்துல அவரோட சொந்த வீட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப தன லாபங்களும் காரிய அனுகூலமும் எக்கச்சக்கமாக இருக்கும் ஏழாம் பாவாதிபதி இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க யாருக்காவது காசு கொடுத்து வராமல் போய் வராத அந்த பணத்தை வரவு வைக்கிறது இப்படி பல நோக் நோக்கங்களில் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு அனுகூலமாக லட்சுமி கடாட்சமே வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழலாம் அப்படிப்பட்ட தெய்வ அனுகூலம் இறை அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு பிரமாதமான வாய்ப்புகள் ஒரு பக்கம் உண்டு இன்னொரு பக்கம் லாபத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் பிரம்மாண்ட கிரகநாயகன் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்துல சொந்த வீட்டில் கும்பத்தில் நங்குரம் போட்டு காலபுரத்துவப்படி பதினோராம் இடத்துல அட்டகாசமாக இருக்கிறார் அப்போ இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யாம அவர் அந்த இடத்த விட்டு போக மாட்டார் கும்பத்தை விட்டு விலகி மீனத்திற்கு செல்வதற்கு உள்ளாக ஒன்று பேரம்பேத்தியை பார்ப்பீங்க இல்லை வீடுமனை வாசல் வாங்கி பால் காய்ச்சுவீங்க இல்லை இங்கே தோட்டந்தொறவு வாங்கி விவசாயம் பண்ண போகிறேன்ட்டு போவீங்க பால் மாடு வச்சுக்க போகிறேன் விவசாயம் பார்க்க போகிற எந்த துறைகள் எந்த இடத்தில் எந்த ரூபத்தில் வாழக்கூடியவங்களுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் அவர் கும்பத்தை விட்டு வெளியேவதற்கு முன்னாடி நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்யாமல் போகவே மாட்டார் எது செய்தாலும் நன்மைக்காக இருக்கும் நீங்கள் துணிச்சலாக இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் எடுத்து நடத்தி சிறப்பாக அதில் கண்டு கண்டுகளிச்சு நீங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும் சரி சேதமாக ஏதாவது இருக்குதா குறைகள் ஏதாவது வருமானு கேட்டால் ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சில பேர்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் நெருக்கடிகள் ஏற்படும் மேலதிகாரிகள் கீழே உள்ளவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க இல்லை உங்களை வந்து சும்மா டார்ச்சர் கொடுக்கறது ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும் அதில் இந்த கார்பரேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உண்டு அப்படிங்கிற அளவுக்கு வச்சு செய்வாங்க இதெல்லாம் நீங்கள் தான் வரணும் அதே போல் இந்த சுக்கரன் வந்து ஆறாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஏதோ ஒன்று விட்டு போச்சு ஏதோ பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர்கள் அகலக்கால் வச்சு புது தொழிலுக்கு போவாங்க சில பேர்கள் வந்து எங்கேயாவது தூர தேச பயணங்கள் போகிறது வெளிநாடுகளில் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறது இப்படிப்பட்டதில்கள் எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வரதை நீங்கள் பார்ப்பீங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அப்ப ஐந்து குடையவன் சொன்னாலே பிள்ளைகளை பத்தி பேசுகிற இடம் அந்த ஐந்து குடையவன் ஏழாம் இடத்துல போய் உட்காருகின்ற போது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கனகச்சிதமா பண்ணுவீங்க குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சில பேர்களுக்கு கொஞ்சம் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருந்தா இந்த கிரக சஞ்சாரங்கள் ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு நல்லா இல்லை ஆறாம் இடத்துல போய் தனிச்சு உட்காண்டிருக்கிறாரு அப்போ கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நடையில் கொஞ்சம் மாற்றங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் கூட கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த வியாழக்கரகம் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுமே தவிர மற்றபடி பெரிய குறைகள் ஏற்படுவதற்கு அங்கே ஒன்றும் கோளாறுகள் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல ராக இந்த ராகுபகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் ஒரு புடவை எடுக்க போகிறீங்க ஒரு நகை வாங்க போகிறீங்க ஒரு கார் வாங்க போகிறீங்க ஒரு பைக் வாங்க போகிறீங்க இதெல்லாம் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலை இப்படிங்கிற மாதிரியான விரோதங்கள் வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் இது சொந்த பந்தங்களின் மூலமாக வரக்கூடிய பகை அல்லது விரோதங்கள் ஒரு பொறாமை இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வருவதை தவிர்க்க முடியாது இதையும் நீங்கள் சருதானு ஏற்றுக்கிட்டு உங்கள் பாதையில் அடுத்த கட்ட நகர்தலுக்கு நீங்கள் போயிடணும் இல்லை கேது பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த குறிப்பாக மருத்துவர்களாக வேலை செய்கிறவங்க சட்டம் சார்ந்த துறைகளில் வேலை செய்கிறவங்க மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க போலீஸ் துறைகளில் வேலை பார்க்குறவங்க இவர்களெல்லாம் இந்த கேது பகவான் பத்தாம் இடத்திலிருந்து சூரியன் சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் கடமைகளில் தவறாமல் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது பேர் கெட்டு போகக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்க வேண்டியது கட்டாயம் ஆக இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது இந்த புரட்டாசி மாதத்துல தனுசூலை பிறந்தவங்களுக்கு குறைந்தபட்சம் எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் இருப்பதை பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிகளுக்கு சென்று ஒரு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏதாவது வேணுங்கிறத கூட வேண்டுதலாக போட்டுட்டு வாங்க அவருடைய பேரருளோடு பேராசியோடு இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் மகரம் ராசினியர்களை இந்த மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாச பழங்களில் பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சற்று கவனமாக முன்னெச்சரிக்கையோடு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி சரியாக போகுதா இல்லையா இப்படின்னு உங்களுக்குள்ள மனசார ரொம்ப அக்கறையோடு உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம் இதை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது பயப்பட வேண்டியதில்லை செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் எந்த குறைகளும் வராது ஏனென்று கேட்டால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் அமர்கிறார் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்கின்ற போது அட்டமஸ்தானத்தை எடுத்து ஒன்பதிலிருந்து செய்ய ஆரம்பிப்பார் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய பொருள் ஸ்தானம் சேர்த்து வைத்த காசு பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து வெளியில் ஊற்றலாமா அப்படிங்கிறது அந்த சூரிய பகவானுடைய வேலை இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதையும் குறிப்பாக பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஊர் பெரியவர்களாக இருக்கக்கூடியவங்க அரசியல் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் வகிக்கக்கூடியவங்க பெரிய பொறுப்புகளிலிருந்து சைன் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணாமல் கையெழுத்துக்கு போட்டால் பேச ஆரம்பித்தா நிச்சயமாக அது உங்களுக்கு பெயரில் கொஞ்சம் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையும் இந்த ஒரு மாதம் இதில் மிக 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 முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்திக்கோங்க ஏனென்றால் புத பகவானும் ஒன்பது குடையவன் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ புதன் ஒன்பதுல இருந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு எதேச்சையான எண்ணங்கள் வரும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்ப என்ன அவசரம் அதெல்லாம் போகும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அது அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாத்துக்குவார் இப்படின்னு யாரிடமோ எதையோ ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாங்கிறத இந்த மாசத்துல செய்யாதீங்க ஏனென்றால் நீங்கள் எதை எங்கு ஒப்படைத்தீர்களோ அந்த இடம் குறைபட்டு போச்சு ஒழுங்கா செய்யலை நடக்கல அது ஆட்டோமேட்டிக்கா உங்க தலை உருளும் உங்க பேர் கெடுங்கிறத மறந்துடக்கூடாது குடும்பத் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட எடுக்க வேண்டிய நடவடிக்கை முடிவுகளை மிக மிக கவனமாக வீட்டோட உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுங்க ரொம்ப சின்ன குழந்தை கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய மனநிலைகளுக்கு வந்துடுவாங்க கவனமாக இருக்கணும் யாரை நம்புறது யாரை நம்புறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய மாதம் எங்கேயாவது கடன் வாங்கலாமா எங்கேயாவது கடனை வாங்கி உள்ளே போடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கற போது கடன் கிடைக்கணும் இல்லை அந்த பணப்பற்றாக்குறையின் மூலமாக தொழில் முடக்கமோ தொழிலில் ஏதாவது நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணக்கூடியங்கள மனக் இதெல்லாம் வருவதற்கு கூட இந்த அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடம் சற்று பாதிக்கப்படுகின்ற நிலை இதை சற்று கவனத்தில் வைத்து இந்த மாதத்தை ஓட்டணும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் போதும் இதுக்கு பத்தாவதுக்கு இன்னொரு பக்கம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால யாராவது பாராட்டுனா எனத்தையாக கையிலேருந்து எடுத்து கொடுத்துற தோணும் இது வந்து புகழ்ச்சிக்காக மட்டுமில்லை கொஞ்சம் தர்மம் பண்ணுறது கொஞ்சம் இதெல்லாம் கொடுப்போம் நல்லா இருந்துட்டு போட்டோம் அவங்களும் நல்லா இருக்கட்டும் இப்படின்னு தோணும் உங்களுக்கே பற்றாக்குறை இதில் பற்றாக்குறைக்கு நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய சூழல் எப்படி இருக்கும் சூழ்நிலை இதைத்தான் நான் சொன்னேன் இதை கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அதே இடத்துல கேது பகவானும் வீற்றிருக்கிறார் சூரியனோட கேது புதனோட கேது சுக்கரனோட கேது கேது பகவான் கண்ணியில் அப்போ கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் சற்று பாதிக்கப்படுகிறது தகப்பனுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கணும் செய்யக்கூடிய தொழில்களில் நட்டம் வராமல் பார்த்துக்கணும் தூரத்து பயணங்கள் பயணப்படுகிற போது கரெக்டான டாக்குமெண்ட் எல்லாம் கையில் இருக்கானு ஒன்றுக்கு ரெண்டு வாடி செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறி போகணும் ஸோ இது மட்டுமல்ல காரிய தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கவே இல்லை ஒரு ஆச்சு பத்து நாள் ஆச்சு இப்படிங்கிற எழுத்துக்கிட்டு காரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளை காலை பிடிங்க வெண்ணக்காப்பு சாத்துங்க வடமாலை போடுங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த துயர துன்பம் பற்றாக்குறைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ விடுதலை கிடைக்குமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தான் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான் சொன்ன இந்த கிரகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு அதிசயம் அவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு குடையவனாக இருக்கிறார் ஒருவேளை அந்த பார்வை என்பது இன்னும் செலவுகளை அடி அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால் உங்களை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும் குரு காப்பாற்றுவார் மாமா காப்பாற்றுவார் அப்பா காப்பாற்றுவார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் சற்று குறைவாக தெரிய வரும் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய முழுவும் முயற்சி உழைப்பு உங்களுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய காசு பணம் இப்படித்தான் இந்த மாதத்தில் வரும் ஆக அதிர்ஷ்டங்கள் சற்று குறைந்து நீங்கள் உங்களை வெகுவாக போராடி வெற்றி பெறக்கூடிய அந்த களமும் அந்த தளத்திலும் இருந்து கொண்டு போராடுவீர்கள் இது எல்லா துறையினர்களுக்கும் பொருந்தும் இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன போராட்டம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டால் ஒன்றாம் தேதி சம்பளம் வந்துட்டு போகுது ஆனால் அங்கும் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுதான் கிரக பழம் என்று சொல்லக்கூடியது இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் பேசுகிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் வாக்குறுதி கொடுக்கற போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாக்குறுதி கொடுக்கணும் சில பேர்களுக்கு பல்லு வியாதி வரும் சில பேருக்கு கழுத்து வலி சோல்டர் பெயின் இதெல்லாம் வருகின்ற வாய்ப்புகள் வரும் அப்போ இதையெல்லாம் கூட நீங்கள் சற்றும் முன்னெச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இந்த இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி பாதச்சனின்னு சொல்லுவோம் அவர் உங்களை கடந்து செல்லுகின்ற பாதையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறார் அப்போ வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இளையவர்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ வீட்டுக்கு தலைவன் இருந்தால் அந்த வீட்டில் மனைவி அவரை விட கம்மியாக இருப்பாள் பிள்ளைங்க அதை விட கம்மியாக இருப்பாங்க அப்போ மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஒரு மனப்போராட்டம் ஏதோ ஒரு பற்றாக்குறை ஏதோ ஒரு குழப்ப சிந்தனைகள் இதெல்லாம் வருவதற்கான காலச்சக்கரம் இருக்கு இதை சற்று மனசுல பதிய வச்சுக்கணும் இது கூடவே தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இப்படி எல்லா பாதைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் என்பது இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பது தான் நன்மைகள் இருக்கும் மீதி ஐம்பது சதவிகிதத்தை ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க நல்லா அவர்கிட்ட வேண்டி விரும்பி வழிபடுங்கள் அவருடைய துணையோடு இந்த மாதத்தை எளிதாக கொண்டு செல்வீர்கள் கும்பம் ராசினியர்களே கும்பராசினர்களை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாச பலன்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார் அவர் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் உங்கள் உடம்புகளை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா புதனும் போய் எட்டாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல ஐந்து கூடவன் மறைகிறக்காரன் மறைந்து உச்சம் பெறுகிறார் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் பேசுகிறதில் கவனமாக இருக்கணும் நடைமுறை பாவனைகளில் கவனமாக இருக்கணும் செய்கின்ற வேலைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது என்னோடய வேலை நான் இப்படித்தான் தான் பண்ணுவேன் என் வேலையை முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பரிபூரணத்துவத்தோடு வேலை வீட்டுக்கு போகணும் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த முப்பது நாட்களும் கும்பத்தில் பறந்தவர்கள் கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும் இது போக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் வர ஆரம்பிக்கப்படும் நினைத்த மாதிரி நிறைய லக்ஸூரியஸாக சந்தோஷமாக வாழுகிற ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் இலை குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்ட சார் இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் இந்த சமூகம் மதிக்க ஆரம்பிச்சிருக்கு உங்கள் நிறைய பேர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய சேவை தேவைப்படுகிறது இப்படிங்கிற ஒரு அம்சமெல்லாம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பெரிய குறைகள் ஒன்றும் வராது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதையும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது சுற்று ஏழரை சனியாக இருக்கும் பட்சத்தில் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டை நடத்திட்டு போகலாம் புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக இருந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட அந்த ஏழரை சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் கூட இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்துலேயும் நீங்கள் பார்ப்பீங்க நான்காம் இடத்துல வியாழ பகவான் வீற்றிருக்கிறார் இரண்டாம் பாவாதிபதி தன குடும்ப வாக்குக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் நான்காம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால ஒரு பக்கம் ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பலத்தை கொடுப்பார் ஒரு பக்கம் ஏதோ ஒரு வழியில் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் வரும் சிக்கனமாக இருப்பதை நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய தோற்றங்கள் வரும் ஆக இப்படி பல ரூபங்களில் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தில் குணரீதியான ஏற்ற ஏற்றமான மாற்றங்களே நிறைய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் புதன் எட்டாம் இடத்துல உட்காருவது என்பது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த உயர்கல்வி படிக்கிறவங்க டபுள் டிகிரிக்கு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முத்தான வாய்ப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு இந்த புதனும் சூரியனும் இணைந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் சில குடும்பங்களில் பெற்றோர்கள் குறிப்பாக தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே வாத வியாதி கால் வலிக்கின்றவங்களுக்கு இப்போ மருத்துவத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சில நேரங்களில் ஏதோ ஒரு க பணம் காசு இதெல்லாம் மிச்சம் இல்லாமல் இப்படி பண்ணிட்ட மேலும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய இப்படிப்பட்ட சூழலும் சில இடங்களில் இந்த ச இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் சாப்பிட்றது தூங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயிற்றுக்கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும் பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கிறது சொந்தம் ஒரு சொந்தக்காரரை பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி இருக்கும் அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் சில பேர்களுக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் ஏற்பட்ட காரணத்தால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அது சம்பந்தப்பட்ட பய உணர்வுகளை கொடுக்க ஆரம்பிப்பார் என்னமோ ஏதோ என்ன மாறி மாறிப்பிட்ருக்குது என்னமோ ஏதோங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்கக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு கொஞ்சம் உண்டு அதுபோல் நீண்ட தூரத்திற்கு பயணம் போகணும் அப்படின்னா சொந்தமாக வண்டி வச்சுருந்தா கூட நீங்கள் அதை சொந்த வண்டியை யூஸ் பண்ண வேண்டாம் காரணம் ஐந்தாம் இடத்துல போய் அந்த செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார் ஐந்து குடையவனும் போய் ராசி எட்டில் உட்காந்துருக்கிறார் அந்த அடிப்படையில் கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறதுல கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒழுங்காக போனாலும் பின்னாடி வரவன் வந்து முட்டினாலும் முட்டுவான் ஆக நீண்ட தூரத்து பயணங்களில் நீங்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்தி போறதை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு படி முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அதில் குறிப்பாக இயந்திரங்களை வைத்து பணியாற்றக்கூடியவர்கள் ஃபேக்ட்ரி நடத்துறவங்க இந்த பஸ்ஸு லாரி ஓட்டுறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கப்பல் வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த முப்பது நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவானை தான் நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கணும் அது முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் சன்னதிக்கு போங்க துர்க்கை வழிபாடு மேற்கொள்ளுங்க அந்த கோயிலுக்கு தேவையான ஏதாவது கைங்கரியங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி புஷ்பம் பொட்டு பூவெல்லாம் வாங்கி கொடுங்க நீங்கள் வசதி படைத்தவங்களாக இருந்தால் ஒரு நல்ல அம்பாளுக்கு புடவை வாங்கி சாத்துங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சத்தை உருவாக்கி கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது செய்யாத குற்றத்திற்கு கூட உங்கள் பெயர் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை தவிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட இறை வழிபாடும் உங்களுக்கு துணையாக வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு எழுபது சதவிகித நல்ல மாற்றங்களாகவும் ஒரு முப்பது சதவிகிதம் அந்த அம்பாளின் துணையோடு நீங்கள் கரை சேர்வதற்குண்டான கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் பயம் கொள்ள தேவையில்லை மீனம் ராசினியர்களே இந்த புரட்டாசி மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போய் அதாவது குருவுக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடம் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு என்பது கண்டிப்பாக இடமாற்றங்களுக்கு தூரதேச பயணங்களுக்கு பதவிகளிலே மாற்றங்கள் வருவதற்கு இடப்பெயர்ச்சி நடப்பதற்கு புரொமோஷன் ஆகிறதுக்கு வேலை வாய்ப்புக்களில் ஒருபடி முன்னேற்றங்கள் வருவதற்கு சந்தோஷமாக பணம் சம்பாதிப்பதற்கு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட ஏதோ உழைத்த உழைப்புக்கு பணம் வந்ததுன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளாக இப்படி பணம் வரவு செலவுகளிலே ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூரத்து கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதேபோல் நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப காலமாக நீங்கள் சொந்த ஊருக்கு வரல நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரலான் இருக்கிறேன் டிக்கெட் போட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட சொல்லுகிற மாதிரியான நிறைய வாய்ப்புகள் பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக அது வெற்றிகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்லபடியாக நீங்கள் பயணம் பண்ணிட்டு போவீங்க இதில் எந்த குறைபாடுகளும் வராது பயப்பட வேண்டாம் பட் அதே நேரத்தில் இந்த செலவினங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுனால சில நேரங்களில் எப்போதுமே மீனராசிக்காரங்க கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாங்க செய்கிறது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற தன்மைகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்போ இந்த சோகமான தன்மைகளிலிருந்து மீண்டுகொள்கிறதுக்கு நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக வேண்டியது கட்டாயம் இதில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டர்ன் ஓவர் ஆகிருக்கும் நல்ல துணிமணி வியாபாரம் நடந்திருக்கும் நல்ல தங்க வியாபாரம் கூட பண்ணியிருப்பீங்க இப்படி உங்களை பொறுத்தளவு ஒரு பெருமதிப்புக்குடைய பொருளாதாரத்தை கையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த மாதம் கை கொடுக்கறதாக நிச்சயமாக இருக்கும் அது குருவும் புதனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருப்பது என்பது அறிவு சார்ந்த இடங்களில் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றிகரமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிறைய கைகூடி வரக்கூடியது உண்டு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் கூடவே அறிவு திறமை ஆற்றல் மற்றவர்களுக்கு மத்தியில் புகழ் கௌரவம் சுகத்தை கொள்வது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூட இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக படிக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப பிரமாதமாக அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க வெளிநாட்டுக்கு போக ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி நிறைய வாய்ப்புகளோடு இந்த புரட்டாசி மாதம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு அதே போல் செவ்வாய் பகவான் ரெண்டு கூடையவர் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் சில பேர்களுக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஏதாவது கொஞ்சம் விரோதங்கள் மனக்கசப்புகள் இதாவது நட்டங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த பங்கு பாகம் பிரிக்காமல் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் போய் எதுவும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் நாலு பேரோடு உட்காந்து பேசினாலே ஒரு மனக்கசப்பு வார்த்தை தவறாக போகுது இப்படிங்கிறதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவு மீனத்தில் பிறந்தவங்க ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நடந்து பயணங்கள்ல ப கவனமா இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கோங்க இந்த வண்டி வாகனத்தை ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க கூட இந்த மாசத்துல கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க வேண்டியது கட்டாயம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இந்த சூரியன் ஜாதகத்துல உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆறாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துல கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படும் யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம் அதுபோல் ஆறாம் பாவாதிபதி தான் உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் நீங்கள் தொட்ட தொழில் வெற்றி வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் தப்பாது ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கு ஆனாலும் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக வரத்தான் செய்யும் அதிலையும் குறிப்பாக இவ்வளவு சம்பாரித்து இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த பொண்ணுவர் இப்படி சண்டைக்கு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவியே மனைவி கணவனை இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குற சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் தக் தவிர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பக்கம் அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால இறை அனுகூலம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் ஏதாவது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து வர வேண்டியது இருந்ததுன்னா அதை வரவு வைக்கலாம் அதே போல் கொஞ்சம் கோயில் குளங்கள் செல்வது குறிப்பாக விநாயகப் பெருமானை பரிபூரணமாக வழிபடுறது பெருமானை பரிபூரணமாக வழிபடுறது இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைகள் பய உணர்வுகள் மறதி குணங்கள் இவைகளெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வியாழ பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிறைய பேர்களுக்கு இந்த புதனும் புதனும் சுக்கரனும் ஒன்றா இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குற போது கண்டிப்பாக இடமாற்றங்கள் என்பது அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் கொஞ்சம் நடந்து போகிறபோது கவனமாக இருக்கணும் இந்த செப்பல் செப்பல் போட்டால் காலை கடிக்குதுங்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கவனமாக இருக்கணும் இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம் நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துன்பமாக இருக்குது துயரமாக இருக்குது எதையாவது நினைச்சிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது இப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்புழுக்கம் என்பதும் இந்த மாதத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கத்தான் வேணும் இது கூடவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் பலம் பெறுகின்ற போது எல்லாவற்றுக்கும் நன்மை அந்த அடிப்படையில் சுக்கரன் நீசபங்க ராஜயோகம் பெற்று குரு பகவான் ஸ்தான பெற்ற காரணத்தால் உறுதியாக இத்தனைக்கும் மத்தியில் நீங்கள் சிறப்பாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்ல தெரியும் முடியும் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் உண்டு பயம் கொள்ள வேண்டியதில்லை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நல்லாவும் ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் சற்று ஏற்ற குறைவாக இருக்கும் சமாளிப்பீர்கள் பயம் கொள்ள தேவையில்லை நேர்களே இதுவரை புரட்டாசி உண்டான பலாபலன்களில் தனித்தனியாக ராசிகள் வாரியாக பார்த்திருக்கிறோம் கேளுங்கள் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நிறைவான வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்